வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான சட்னிங்க, அதாவது ஆயில் தேவையில்லை, வதக்குறதுக்கு வாணலி தேவையில்லை, பெருசாக நறுக்கவும் வேண்டாம், ஆனால் சூப்பரான ஹெல்த்தியான சட்னி. செய்ய தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2 உரித்து பாதியாக நறுக்கி வச்சுருக்கேன், முழு தக்காளியை 2 அலம்பி வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழையை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு, பூண்டு பல் ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவைக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, ஒரு இவ்வளோ பீஸ் இஞ்சியை வந்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம இட்லி பானையில் தண்ணி விட்டு கொதிக்க வச்சாச்சு. நான் வந்து பொதுவாக கீழ் இட்லி தட்டை வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை, ஏன்னா மேலே நம்ம இட்லி வாக்கும் பொழுது அந்த தண்ணி சுட்டி சுட்டி கீழே நம்ம இட்லி மாவு ஊற்றினோம் அப்படின்னா அப்படியே நீர்க்க போயிடும். அதனால் இப்போ இந்த கீழ்த்தட்டில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா பாதி பாதியாக, அதை வந்து முதல்ல வச்சிடலாம். அருமையாக நம்ம இது வந்து உடம்பு சரியில்லாதவங்க கூட சூப்பராக சாப்பிடலாம், அந்த அளவுக்கு எண்ணெயே இல்லாத ஒரு சூப்பரான சட்னி. தக்காளியை வந்து இப்படி வச்சுருவோம். பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, இதுக்கு மேலே வந்து இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம இட்லி வாக்கிற தட்டை வச்சிடலாம். இப்போ மேல் தட்டில் இட்லி வந்து ஊற்றி வச்சாச்சு. ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இட்லி நல்லா வெந்திருக்கும். இட்லி வெந்தாச்சு, இட்லி எடுத்துடலாம். நல்லா உள்ள பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாமே சூப்பராக வந்துருச்சு, பச்சை வாசனை இருக்கவே இருக்காது. ஸோ இந்த இதையும் எடுத்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு உப்பும் கொத்தமல்லியையும் பச்சையாக சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா, ஆயிலே இல்லாத ஹெல்த்தியான சூப்பரான காரசாரமான சட்னி ரெடி ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியோட தோல் வந்து அழகாக அப்படியே வழண்டு வந்துச்சு, இதை உரிச்சிடுவோம். புளிப்பு வேணும், தக்காளி புளிப்பு மட்டும் போகிறோம் அப்படின்னா விட்டுடலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் புளிப்பு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா புளி கூட நம்ம வந்து ஒரு பீஸாக ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே செதில் செதிலாக அப்படியே வெந்துருச்சு, நல்லா சூப்பராக வெந்து வந்தாச்சு, அப்படியே உறிஞ்சு உறிஞ்சு வருது அப்படியே பார்த்து பார்த்தா. ஸோ அதையும் போட்டுருவோம். பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி அதையும் போட்டுடலாம். இப்போ உப்பு, கொத்தமல்லி தழை பச்சையா. ஸோ இதை நல்லா மசியை அரைச்சிட்டு பார்ப்போம். எல்லாத்தையுமே நல்லா அரைச்சாச்சு, நல்லா அப்படியே ஒரு காரமாக உப்பு தூக்கலாக சூப்பராக இருக்குது சட்னி. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. புளிப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வரமிளகா சேர்க்கலை, மஞ்சள் பொடி சேர்க்கலை, அதனால் வந்து கலர் உங்களுக்கு பச்சை கலர் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஹெல்த்தியான 1% கூட எண்ணெயே இல்லாத சட்னி ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு ஆப்ஷனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவைன்னா 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு தாளிச்சு கொட்டிக்கலாம். அந்த மாதிரி தாளியத்தில் எண்ணெய் சேர்ந்தால் தான் உண்டு, இல்லை நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.